싱그르디세요네 왕거리에 베노네 생발라리 또로네 영구리에 가보네. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செய்யோன். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்னா, அரசியலில் புகுந்து ஐபிஎல்லில் புகுந்து அரசியல் செய்யும் விக்ரமன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அண்ட் மோரோவர் இந்த டாபிக் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு த டாபிக், நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் மோரோவர் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறத உங்ககிட்ட தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அண்டு மோரோவர், இந்த ஐபிஎலுக்கும் இந்த மாதிரியான அரசியல்வாதிகளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரியல. இதில் ஐபிஎல் அப்படிங்கிறது இந்தியன் பிரீமியர் லீக் அப்படிங்கிற அந்த ஒரு கேடரில் வந்து பல வருடமாக நம்ம இந்திய திருநாட்டிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு. இட்ஸ் அ கேம், சரியா? நேற்று வந்து சென்னை அணிக்கும், அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் குஜராத் டைட்டன்ஸுக்கும் ஃபைனல் போட்டி நடைபெற்ற சூழலில் ரொம்ப ஒரு எபிக் கிளாஸாக போச்சு. ரொம்ப ஒரு நெயில் பைட்டிங் ஒரு அனுபவம் அப்படின்னு கூட சொல்லலாம். நேற்று மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக போச்சுன்னு. அதில் வந்து கடைசி இரண்டு பந்துகளில் 10 ரன் அடிக்கக்கூடிய ஒரு சூழலில் ரவீந்திர ஜடேஜா அவர்கள், சிஎஸ்கேயை சேர்ந்த ரவீந்திர ஜடேஜா அவர்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டில் ஒரு 6, அதுக்கப்புறம் பேக்கில் ஒரு 4 அடித்து அந்த மேட்சை முடிச்சிருவார். அதுக்கப்புறம் வந்து வேறு லெவலில் செலிப்ரேஷன். அதுக்கப்புறம் வந்து மகேந்திர சிங் தோனி, அதுக்கப்புறம் வந்து ஃபேன்ஸுக்காக நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம், தோனி வந்து தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை இப்போயே நான் கூட அறிவிச்சுட்டு போகலாம், ஆனால் எனக்கு கிடைச்ச லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு வந்து மக்களுக்கு நான் ஏதாவது திரும்ப செய்யணும், அதாவது சென்னை ரசிகர்களுக்கு நான் ஏதாவது திரும்ப செய்யணும், அதுக்காக நான் இன்னொரு போட்டியில் வந்து விளையாடுறதுக்கான முயற்சியை நான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்ப நெகிழ்வாக இருந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இந்த வெற்றியை வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் யார் உள்ளே வரானா, இது போன்ற அரசியல்வாதிகள் உள்ளே வராங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், விக்ரமன் அவர்கள், இது விக்ரமன் அவர்கள் வந்து என்னுடைய சேனலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய ஒரு தெரிந்தவர் அப்படிங்கிறதுனால நான் அவரை பற்றி சொல்கிறேன். அவர் என்ன ட்வீட் போடுறாரு அப்படின்னா, சென்னை வந்து குஜராத்தை வந்து ஜெயிச்சிருச்சு, அதாவது வந்து உங்களுக்கு சத்தம் கேட்குதா அப்படிங்கிற மாதிரி, அதாவது என்னென்னா நக்கல் பண்ணுறாரு. குஜராத்தெலாம் ஒன்றுமே கிடையாது எங்களுக்கு முன்னாடி, நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன், அதாவது அரசியல் தளம் என்பது வேறு, அதே போல் வந்து விளையாட்டு தளம் அப்படிங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட். நான் வந்து நேற்று என்னுடைய ட்விட்டர் பதிவில் நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், அதை உங்களுக்காக இன்னொரு தடவை சொல்கிறேன். அதாவது குஜராத் அணிக்காக செஞ்சுரி அடித்த, அதாவது 100% வந்து அடித்த சாய் சுதர்சன் அப்படிங்கிற பிளேயர் வேறு யாரும் கிடையாது, நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த பிளேயர் குஜராத்துக்காக வந்து 100 அடித்து அந்த குஜராத் அணிக்கு பெருமை சேர்க்கிறார், சரியா? அதே போல் கடைசி 2 பந்துகளில் 10 ரன்கள் அடித்து குஜராத்தை சேர்ந்த ஜடேஜா சென்னை அணிக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெற்றியை தேடி தருகிறார். இந்த இடத்துல தான் நம்மளுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ள வர்றார். குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி, வாங்க கௌசிக் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதுக்காக வந்து நான் விக்ரமன் அவர்களை வந்து அண்ணாமலை ரேஞ்சுக்கு கம்பேர் பண்ணுறேன்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். விக்ரமன் அந்த அந்த பிஜேபி அரசு எதிர்ப்பு அரசியலை செய்து கொண்டிருக்கக்கூடிய விக்ரமனை போன்றவர்கள் வந்து, நாங்கள் சென்னை நாங்கள் ஜெயிச்சிட்டோம் பார்த்தியா, நாங்களாம் கெத்து, உங்கள் குஜராத் மாடல்லாம் வெத்து, நாங்கள்லாம் வந்து என்ன சொல்கிறது திராவிட மாடல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் திராவிட மாடல் தான் இங்கே ரைடு போயிட்டுருக்க. ஸோ ஆக மொத்தத்தில் உங்கள் 2 மாடலுமே வந்து என்ன சொல்கிறது ஒரு மாதிரி அருந்த பழசான மாடல் தான் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ மோரோவர் இந்த போட்டி போயிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் அரசியலாக்கப்பட்டுருச்சு இந்த ஐபிஎல். ஸோ நேற்றுலேருந்து சரியான காமெடியாக இருந்தது. இதே அரசியலை தான் திரு விக்ரமன் அவர்கள் வந்து பிக் பாஸ்லையும் செஞ்சுக்கிட்டு இருந்தார். பிக் பாஸ் முடிஞ்சு வந்துருச்சு, இதுக்கு அடுத்து என்னென்னா இப்போ ஐபிஎல்ல பண்ண ஆரம்பிச்சிருக்காரு, கிரிக்கெட்டில் வந்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வைங்க. அப்போது அந்த கடைசி 2 பந்துகளை அடித்து அந்த என்ன சொல்கிறது 10 ரன்கள் அடித்து சென்னை அணியை வெற்றி பெற செய்தவர் யாருன்னா ஜடேஜா. அதே போல் ஒரு மிகப்பெரிய இலக்கை நிர்ணயம் செய்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் யாருன்னா குஜராத் அணியில் இருந்த தமிழக பிளேயர் சாய் சுதர்சன். ஸோ இட்ஸ் அ கேம், சரியா? இப்போது இவர் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்ன சொல்கிறது, ஒரு மோடியுடைய தொண்டர், பாஜகவுடைய தொண்டர் என்ன சொல்கிற ஜடேஜா வந்து சிஎஸ்கேயை வந்து வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றிருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், இதே அண்ணாமலை உங்களுக்கு தைரியம் இருந்தால் நான் சொல்கிற மாதிரி ட்வீட் பண்ணுங்கள், நான் சொல்கிற மாதிரி பேசுங்க அண்ணாமலை. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஜடேஜா அவர்கள், அதாவது பாஜக தொண்டர் ஜடேஜா அவர்கள் குஜராத் அணியை வீழ்த்தினார்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். சொல்ல முடியுமா உங்களால், உங்களால் சொல்ல முடியுமா குஜராத் அணி என்ன சொல்ற பாஜக தொண்டர் ஜடேஜா அவர்களால் வீழ்த்தப்பட்டுச்சு அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா?
முடியாது. ஏன்னா நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, பார்த்துக்குங்க சென்னை மக்களே, பார்த்துக்குங்க தமிழக மக்களே, இந்த மாதிரி சென்னை அணியை வந்து தூக்கி செங்குத்தாக நிறுத்தி அந்த சென்னை அணியை வந்து வெற்றி பாதைக்கு அழைச்சி சென்றவரே வேறு யாரும் கிடையாது, பாஜகவுடைய தொண்டர் என்ன சொல்கிறது இந்த மாதிரி வந்து ஜடேஜா அவர்கள். ஜடேஜாக்கு இது தெரியுமா? சத்தியமாக தெரியாது. நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறது ஜடேஜாவுக்கு தெரியுமான்னு கேட்டால் சத்தியமாக தெரியாது. அண்ட் மோரோவர், ஜடேஜாவுடைய மனைவி அப்படியே கும்பிட்டுக்கிட்டு கண் கலங்கி இந்த வெற்றி பெறணும், சிஎஸ்கே வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே, அதான் ஜடேஜாவுடைய மனைவியாக இருக்கட்டும், ஒட்டு மொத்தமாக அந்த டோட்டல் குஜராத்தில் வந்து க்ரௌடே வந்து சென்னை க்ரௌடு தான் இருந்துச்சு. ஸோ அது முற்றிலும் விளையாட்டது. அந்த விளையாட்டை தயவு செஞ்சு விளையாட்டாக இருக்க விடுங்கள் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ பதிவு மூலமாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அண்டு மோரோவர், திரு விக்ரமன் அவர்களுக்கு இதே பொழப்பாப்போச்சு. பிக்பாஸ்குள்ளே பூந்தும் அரசியல் தான் பண்ணிகிட்டு இருந்தீங்க, இப்போ அடுத்து ஐபிஎல் வச்சும் அரசியல் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. கலா அரசியல் பண்ணுங்கள் தொடர், நீங்கள் வந்து விளையாட்டை வச்சு அரசியல் பண்ணுற அளவுக்கு உங்கள் நீங்கள் வந்து பலவீனமாக இருக்கீங்களா? இது அப்படி தான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒரு ஒரு விளையாட்டு அது வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ ஆக மொத்தத்தில் வந்து இன்னும் சொல்லப்போனால் ஒரு தமிழர் வந்து தலைமை தாங்கல, தோனியுடைய கேப்டன்சியில் தான் அது வந்து என்ன இருக்குது. அந்த பர்டிகுலர் பல வருஷமாக நம்ம 5வது தடவை வந்து கோப்பையை ஜெயிச்சிருக்கோம். ஸோ ஒரு விளையாட்டு பற்றின பேசிக் சென்ஸ் வேணும். விக்ரமன் அவர்களுக்கு மட்டும் சொல்ல, இது அரசியலாக்கக்கூடிய அனைவர்களுக்குமே நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, ஒரு பேசிக் சென்ஸ் வேணும். கான்வே அடித்தார், கான்வே வந்து என்னென்னா மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறாரு. அவர் யார்? குஜராத்காரரா தமிழ்நாட்டுக்காரரா? ஹீஸ் ஃப்ரம் நியூசிலாந்து. கொஞ்சமாவது பேசிக் சென்ஸ் வேணும். நீங்களாம் சின்ன வயசில் ஸ்போர்ட்ஸ் விளையாண்டிங்களா விளையாடலையா தெரியல, கஷ்டப்பட்டு அவன் வேர்வை சிந்தி விளையாடுறப்ப தான் தெரியும் அதனுடைய வழி என்னன்னு. நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு ட்வீட்டை போட்டு அரசியலாக்கிட்டு போயிடுவீங்க. இது வந்து நல்ல போக்கில் விளையாட்டுக்குள்ளே வந்து உங்களுடைய அரசியலை செய்து தரம் தாழ்ந்த அரசியலை செய்யாதீர்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து இங்கே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய சஜஷன் என்ன, இந்த மாதிரி வந்து அரசியலில் வந்து ஐ மீன் விளையாட்டில் வந்து அரசியல் பண்ணலாமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், உங்கள் சேயோன்.